ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ்க்கு டிராவல்னாலே நாதன் டிராவல்ஸ் தாங்க. நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணி நீங்க எங்க போனாலும் ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். கிலோமீட்டர் சார்ஜ் மட்டும் தான். செம்ம மேட்டரா இருக்குல்ல. நீங்களும் ஸ்மார்ட் தானே? அப்ப நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணுங்க. ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைகள் காதல் இறைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும். டின்னிடஸ் என்று அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனைகள் சென்னையைச் சேர்ந்த வெங்கட் என்ற 26 வயது இளைஞருக்கு கடந்த 2019 ஆண்டு முதல் இரண்டு காதுகளிலும் வித்தியாசமான ஒளி கேட்கும் டின்னிடஸ் பாதிப்பு இருந்துள்ளது. அமெரிக்காவில் இருந்த அவர் அங்கு சிகிச்சை மேற்கொண்ட போதும் அதற்கான பலன் கிடைக்காத நிலையில் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையை அணுகியுள்ளனர். அப்போது அவருக்கு காதில் வித்தியாசமான ஒளி கேட்கும் டின்னிடஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. மிகவும் சவாலான இந்த அறுவை சிகிச்சையை துல்லியமாக செய்யவில்லை என்றால் நோயாளிக்கு செவித்திறன் பாதிப்பு அல்லது முகத்தில் பாதிப்பு ஏற்படும் நிலை இருந்துள்ளது. இந்த நிலையில் எம்ஜிஎம் மருத்துவமனை மருத்துவர் ஸ்ரீதர் டின்னிடஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக மைக்ரோ வாஸ்குலர் டி கம்ப்ரஷன் முறைகள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளார். மிஸ்டர் வெங்கட்டுக்கு பிரச்சனை என்னன்னா, காதுல லெஃப்ட் சைடு காதுல சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடு காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கிறதுனால அவரால் முதல்ல ஓகே பார்த்துக்கலாம் பேர் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. பட் போக போக அவரால் தூங்க முடியல, ஒர்க்லேயும் சரி படிப்புலேயும் சரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அவர் முதல்ல யூஎஸில் இருக்கிறச்சு அங்கேயும் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அங்கேயும் பார்த்ததில் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல. ஸோ அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார். அவர் பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் இஎன்டி சர்ஜன்ஸ்லாம் பார்த்தாங்க, டெஸ்டிங் பண்ணாங்க, நிறையா டெஸ்டிங்லாம் நடந்தது, ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க இஎன்டி சர்ஜன்ஸ், விச் இஸ் நார்மலி வாட் இஸ் கிவன், நார்மலாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் தான். பட் அதுலேயும் ஒன்றும் அவருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரலை. ஸோ ஃபைனலி ஒரு இஎன்டி சர்ஜன் தான் இந்த எம்ஆர்ஐ பார்த்துட்டு, அந்த எம்ஆர்ஐயில் இந்த மாதிரி ஒரு ரத்தக்குழாய் இருக்குது, அந்த நரம்பு மேலே இடிச்சிட்ருக்கு, ஸோ ப்ராபப்ளி நியூரோ சர்ஜரி பண்ணால் ரிலீஃப் கிடைக்கும்னு ஒரு தாட் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் வெங்கட்டும் அவங்க ஃபேமிலியும் என்னை வந்து பார்த்தாங்க. ஸோ வந்து பார்த்தபோது கூட அவருக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா இமேஜின், உங்களால் தூங்க முடியாது சரியா? அந்த தூக்கம் இருக்கணும்னா பக்கத்தில் ஒரு சவுண்டு இருந்துகிட்டே இருக்கணும். தூக்கம் எப்படி வரும்? வராது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப பிரச்சனை. இப்போ கிளியர் ஆயிடுச்சு, அவரே தான் சொல்லணும். கண்டிப்பாக அப்படியே விட்டால் ஒன்றும் விளைவுகள்னு, அதனால ஒன்றும் இட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து இதனால அவருக்கு பேரலிசிஸ் வருமா? இது இந்த சவுண்ட் இருக்கிறதுனால வேற ஒன்றும் வராது. உங்களால் தூங்க முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. என்ன பண்ணுவீங்க? லைஃபை எப்படி லீட் பண்ணுவீங்க? எல்லாம் முடியாது. ஸோ அப்படியே விட்டால் என்ன ஆகும்? சைக்கலாஜிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும், லைஃபே வர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் பிரச்சனை. இது வந்து ஒரு இதனால் ஃபிசிக்கலாக பாதிப்பு ஒன்றும் வராதோ வராது, பட் இது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் பிரச்சனை. வேலை செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான், இது ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை. யாருமே நம்ம நார்மலாக என்ன, ஏதாவது கை கால் வலிச்சுதுன்னு இல்லட்டா கை யூஸ் பண்ண முடியாதுன்னா டாக்டர்கிட்ட போவோம். பட் இது வந்து ஒரு டாக்டர்ஸ் பார்க்க முடியாத ஒரு சிம்டம். பட் இந்த சிம்டம் இஸ் ஸோ சிவியர் தட் பேஷண்ட் ரொம்ப பாதிக்கும். ஆமாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த டின்னிடஸ், இந்த லவுட் இந்த சத்தம் வந்து ஒரு 2 இயர்ஸாக இருந்தது. ஸோ பேசிக்லி அதான், அது
வந்ததுலேருந்து என்னால் சரியாக தான் லைக் தூங்க முடியல அண்டு ஒர்க் பண்ணுறதுலாம் அப்போ நான் அது யூஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட கஷ்டமாக இருந்தது. அண்டு ஆமாம், ஸோ நாங்கள் இது வேறு வேறு ட்ரீட்மெண்ட் மெனி திங்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம் அண்டு எதுவும் எங்களுக்கு அவ்வளோ இது எனக்கு எதுவும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி இல்லை அண்ட் எதுலேயும் அவ்வளோ எஃபெக்ட் இல்லை. ஸோ யா அதான், ஸோ இது ஸோ டியூரிங் லாக்டவுன் லாஸ்ட் செப்டம்பர் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ தான் நாங்கள் வந்து இது திரும்பி இந்த ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ENT சர்ஜன் கிட்டே போனோம். தட்ஸ் வென் அதான் அப்போ தான் நாங்கள் இந்த இந்த லூப் இந்த இந்த பிளட் வெசல் அண்ட் கம்ப்ரெஷன் ப்ராப்ளம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ தென் வி கேம் டு அவர் டாக்டர் ஸ்ரீதர் அண்ட் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் அண்டர் கோயிங் இந்த ப்ரொசீஜர் இந்த கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ தெரியுது எனக்கு. ஸோ ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணி 1 month ஆகுது அண்ட் இந்த 1 month இந்த ரிகவரி பீரியட் நல்ல லைக் சவுண்ட் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக போயின்னு இருக்கு, நல்லா வாக்கிங் போயின்ட்டு புக் படிச்சுட்டு அந்த மாதிரி. ஸோ இதான் நார்மல் லைஃப் இப்போது. யா மோர் ஆக்டிவிட்டீஸ் பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது, விச் இஸ்